எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு ஃபன்னியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஷீட்ஸ் இருக்கு, ஸோ அந்த 15ல வந்துட்டு நான் வந்து பாதி தான் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 இருக்கு அப்படின்னா, சாரி 6 இருக்கு அப்படின்னா நான் வந்து 3 பண்ணிட்டு 3-ஐ வந்து ஒதுக்கிடுவேன். ஸோ அம்மா 15 இருக்குன்னா 7 பண்ணிட்டு 7-ஐ ஒதுக்கிடுவேன். ஸோ நம்ம தான் பண்ண போய் முடிஞ்சா நம்ம எல்லாத்தையும் வேணா பண்ணலாம், இப்படி வேணா பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோ நிறைய என்டர்டைன்மெண்ட்டாக நிறைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே இப்போ நெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம் வாங்க. கொஞ்சம் ஈஸியாக எழுதி வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ரிவர்ஸாக வந்துட்டு ஏ டு இசட் வந்து சொல்லணும். அதாவது இது மட்டும் இது எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு தெரில. ஆக்சுவலாக எனக்கு நார்மலாகவே வந்து ஏபிசிடி வந்துட்டு சாதாரணமாக சொல்லலாம்னு நான் அப்படி தடுக்குவேன். இதில் வந்து ரிவர்ஸ் ஏஸ் ஏ டு இசட் தெரியுதா, இதை கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்கு சொன்னால தான். ஓகே ஃபைன் சொல்லலாமா. பிஎக்ஸ் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், யோசிச்சு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வந்து எழுதிட்டு வந்திருக்கேன், ஸ்கிரிப்ட் நோட்டு தான் இங்கே வந்து எழுதியிருக்கேன் ஏபிசிடின்னு. ஸோ எஸ் நம்ம எழுதுறது கூட ஈஸி தான், பட் சொல்கிறது தான் கஷ்டம். நான் இப்போ வந்து எழுதியிருக்கேன். ஸோ நான் ரிவர்ஸில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து இதை பார்த்தே சொல்லிடுறேன். எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூ வி யூடி எஸ் ஆர் கியூ பி ஓ என் எம் எல் கே ஜே ஐ ஹெச் ஜி எஃப் இடிசிபிஏ. இது வந்து கரெக்டாக 26 லெட்டர்ஸ். எப்படி வர சொல்கிறேன், மொத்தமாக ஆல்பாபெட்டில் 26 தானே இருக்கும். நான் டிமார்ட்டில் வாங்கினது, காட்டிக்க மாட்டேன். ஓகே அதுவும் முடிஞ்சிச்சு, பேப்பர் நான் வச்சுக்கேன். அந்த பேப்பர் தேடிட்டு வரேன். என்னமோ கொஞ்சம் பியர்டாலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பாக தந்துடவே கூடாது. குளிக்கிறேன். ஓகே எடுத்துடலாமா. அதாவது இதை நான் சும்மா எடுத்தேன், பியர்டு மேக்கப். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணுமா? சரி ஒரு ஐடியா இருக்கு, நம்ம டீல் பண்ணுவோம். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த மேக்கப்பை நான் அதை பண்ணுறேன், நான் பண்ணலன்னா சொல்லலை. இந்த வீடியோ முடிஞ்சு லாஸ்ட்டாக அந்த மேக்கப் போக நான் பண்ணி காட்டுறேன். ஓகே பண்ணுறேன், வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இப்போ. ஓகே இது வந்து குட்டியான மேக்கப் கிட்டு, இது நம்ம வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஏடிஎஸோடது. இது ஓப்பன் பண்ணுவோம். ஓகேதா, கையில் குட்டிது. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து இத்தனை கிட்டு வரும். இப்போ இதை வச்சு தான் நம்ம பியர்டான மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ எஸ் வந்து எங்கள் அக்கா வந்து மறைக்கிறானே, இதை வச்சு நீ பண்ண போறியானே. மீதியெல்லாம் நல்ல நல்ல பிராண்டடாக இருக்குது, இதுதான் வந்து கொஞ்சம் கேவலமான பிராண்ட். நம்ம வந்து லைட்டாக பண்ணுறேன், நானே என் மூஞ்சை வந்துட்டு அசிங்கப்படுத்து நினைக்கிறேன். இப்போ பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐஷேடோ போய்க்கோங்க. இது வந்து நல்லா மேக்கப் வீடியோவாக தான் இருக்கு. நம்ம பியர்டாக தான் பண்ணுறோமே, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு போவோம். இந்த கல்லை வந்துட்டு பிங்க் போட்டிருக்கேன், இந்த கண்ணை ப்ளூ போடுவோம். கொஞ்சம் அழகாக இருப்பேன் பார்க்க, லூஸ் மாதிரி இருக்கு. என் காக்கா என்னை பார்த்து பார்க்க லூஸ் மாதிரி இருக்கேன். இந்த கண்ணில் கொஞ்சம் திஸ் இஸ் பியர்டு மேக்கப் சேனல்ஸ். இதெல்லாம் உன் வேலையாக தான் இருக்கும் இப்படி வந்தது. இது டேர் வீடியோ அப்படி காம்பாக்ஸ் இருக்கு, இதை நம்ம எடுத்து மூஞ்சி காட்டிப்போம். சும்மா அப்படி சர்ச் அப் பண்ணிட்டு பார்த்துப்போம். இப்போ சிம்பா ஒரு கொஞ்சம் ஸ்மச் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வீடியோ வந்து பிடிக்கும். அவர் ஸ்மெச்சிங் பவுடர் ஓகே அப்புறம் வந்து என்னோடய பியர்டான மேக்கப் பண்ணிச்சேன். ஓகே ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பார்த்து பொறாமையாக இருக்குது.
என் மூஞ்சி இந்த பக்கத்துல. சோ நீங்க நான் தான் பேய். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க, கண்டிப்பா உங்களை வந்து கொள்ளுவேன். ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு மறக்க வச்சிருக்கேன். ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம இன்னொரு டேரக்ட் போகலாம். ஆல்ரெடி வீடியோ நம்ம ரொம்ப வந்துட்டு பெரிய வீடியோவாக மேக் பண்ணுவோம். நான் அழைச்சிக்கிறேன் கிங்க. மீதியெல்லாம் அழகாக தான் இருக்குது, கொஞ்சம் பார்க்கறதும் கொஞ்சம் கேவலமாக இருக்கா, அழைச்சிக்கிறேன். ஓகே, அழைச்சிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். ஈட் த போலி. ஏ, நல்ல டாரி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து போலி சாப்பிட போகிறோம். நான் சாப்பிட்டுக்கிறேன், லாஸ்டாக சாப்பிட்டுக்கிறேன். இந்த பெரிய ஒன்று தவிர்த்து ரெண்டு இது எழுதி போட்டிருக்காங்க, ஈட்டோ இதுலேயும் போர்டு தான் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை வந்துட்டு. இப்போ வந்து ரொம்ப லாங் அப்படியே போகிறனால நான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டான்ஸ்லாம் பண்ணிட்டு பார்ட் டூ வீடியோ போடுறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஏ டு இசட் சேலஞ்ச் வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் என்ன படமே பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வரலாம், கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். பாய். புள்ளிலாம் வச்சுருக்கேன் எங்கள் அக்கா. அம்மாவோட பட்ஜெட்டுக்கு நாங்கள் கேட்கட்டும். அந்த கேக்கை நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லியிருக்கா போல இருக்கு. அந்த கேக்கை அவ்வளாவே உட்காந்து தனியாக உட்காந்து சாப்பிட போல இருக்கு. விடுவேன் நானே. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.